ஏதாவது பர்த்டே ஏதாவது சின்ன ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மில்க் ஷேக் இந்த சார்ஜா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க எல்லாருக்கும். இனி நம்ம செய்ய போறது கேரளா ஸ்பெஷல் ஷார்ஜா தான் செய்ய போறோம். இது எதுக்காக அப்படி அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்து இந்த ஷார்ஜா பண்ணி கொடுங்க, செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அது வந்து யார் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேணுகோபால் சார் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த டிஷ் செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ஜா செய்யறதுக்காக நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கேன். வறுத்த நிலக்கடலை தோல் உரிச்சிட்டு அதை முதல்ல சேர்த்துக்குவோம். நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பூஸ்ட்டுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மூணு வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு. இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த ஷார்ஜாவுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஆஹா சூப்பராக இருக்கே. அது மேலே நம்ம அழகுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். முந்திரி பாதாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக பூஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ சூப்பரான ஷார்ஜா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்லணும், பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பர்த்டே ஏதாவது சின்ன ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மில்க் ஷேக் இந்த ஷார்ஜா. கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆக்சுவலாக அதை வீட்டில் எங்கள் அம்மா கேட்டேன், செஞ்சு கொடுங்கன்னாங்க, செஞ்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபார் வேணுகோபால் சார், அவங்களுக்காகவும் இதை டெடிகேட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஷார்ஜாவை நான் செஞ்சுருக்கேன். இந்த சுவையான ஷார்ஜாவை நான் குடிச்சிட்டே இருக்கேன். இந்த மீன் டைம்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, நம்ம கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் எல்லா ரெசிபீஸும் நான் வந்து இனிமேல் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.